அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய ஜபில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற எஸ் ஆர் அச்சனையினர் போகின்ற பிள்ளைங்கவனிலே எந்தெந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அன்னினியை பொறுத்தவரையில் தற்பொழுது அவர்களுடைய குழாமிலேயே மொத்தமாக ஏழு வெளிநாட்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் இந்த ஏழு வழிநாட்டு வீரர்களாக ஜார் ஜார் காணப்பட்டார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர் மற்றும் பிக்கற் காப்பு செய்யக்கூடிய வீரர் என்கின்ற முறமையில் கன்றி கிளாசன் அதே போன்று வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற முறமையில் ராவிஸ்கெட் மற்றும் கமிண்டி மென்ட்யூஸ் ஆகிய இரண்டு வீரர்களும் அதே போன்று வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய வீரர்கள் என்கின்ற முறமையில் ஃபட் கோமின்ஸ் பிரைடன் கார்ஸ் இசான் மாலிங்கி ஆகிய வீரர்களும் அதே போன்று வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறமையில் அடம் சம்பா அவர்களும் காணப்பண்டார்கள் இதற்கமையே இந்த ஏழு வெளிநாட்டு வீரர்களின் எஸ்ஆர்எச்சனியினர் அமைத்துக்கொள்ளப்போகுன்ற பிள்ளைங்களுமல்லே எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்ட அவர்களுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்களான அவர்களுடைய அணித்தலைவர் ஃபட் கோமின்ஸ் ரா விஸ்கெட் கென்ரி கிளாசன் ஆகிய மூன்று வீரர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைங்களுமல்லே தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் வாய்ப்பினை கொள்ளக்கூடிய சந்திப்பது ங்கள் காணப்பட்டது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான்கு வீரர்களின் ஒரு வீரரைத்தான் அவர்கள் போட்டியின் தன்மைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் அந்த வாய்ப்பானது கமிண்டி மென்றிஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ் ஆர் எச் மத்திய வரிசையிலே ஒரு வெற்றிடம் ஒன்று காணப்பட்டது அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமான வீரராக கமிண்டி அடிப்படையில் இருப்பதன் அடிப்படையில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது ஒரு சில பேர்களை அந்த இடத்திற்கு அவர்கள் ஒரு இந்திய வீரரை பயன்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பதில் அவர்கள் அடம் சம்பா அவர்களை வெளிநாட்டு சுழற்பந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதற்கு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்ற மென்றி அவர்களுக்கு தான் அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தவறுகின்ற பட்சத்தில் அடம் சம்பா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இந்திய வகுப்பு வீச்சாளர்களாக காணப்படுகின்ற முகமட் ஷமி கர்ஷப் பட்டேல் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஏதோ ஒரு வீரருக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு சில போகலை பாட் அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய குழாமிலை காணப்பட்ட வெளிநாட்டு போப்பந்து வீச்சாளரான இசான் மாலிங் அவர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது எனவே என்னை பொறுத்தவரையில் ஃபட் கமிஸ் ராவிஸ்கட் கிளாசன் ஆகிய மூன்று வீரர்களோடு இணைந்தவாறு கமெண்ட் அவர்களை தான் அவர்களுடைய பிள்ளைங்களு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அதிகளமான சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது என்பது எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுது இதோட தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்